எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை நோக்கி பார்க்கிறோம். கிருபைகளுக்காக நடத்துவதற்காக பாதுகாப்பு ஜெயித்திருக்கான். அடுவரை ஜனத்தொடக்கத்தை பேசுங்க, என் வார்த்தைகளை புரிந்து கொடுக்கிற கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவனாய் பெரிய அதிசயங்கள் செய்கிற ஆண்டவர் இந்நாட்களின் அதிசயங்களுக்கான செய்வாராக. திருப்பிக் கொள்ளலாம். இன்னைக்கு ஒரு ராஜாவை குறித்து அவர் செய்த முதல் கிரியை மையப்படுத்தி நான் பலமுறை பேசிப்பேன் சொன்னாலும் கொஞ்சம் வித்தியாசமா டிவியேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆழங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஒன்று நாளாகவும் ரெண்டு நாளாகும் புஸ்தகம் 29:10, அதிலே ஒரு ராஜாவை குறித்து வேதவசனம் காண்பிக்கிறது. எசேக்கியா என்பது அவனுடைய பெயர். எசேக்கியா என்கிற ராஜாவை கர்த்தர் ராஜாவாக்குகிறார். அவன் ராஜாவாகும்போது அவனுடைய வயது 25 இருக்கிறது. வாசிக்கலாமே 2 புஸ்தகம் 29 அதன் 1 2 29 அதன் 1 எசேக்கியா 25 ராஜாவாகி எத்தனை வருஷம் வாழ்றோமா அவன் சொல்றான் சத்தமா சொல்லுங்களே. 29 அவன் எருசலேமை அரசாண்டான். அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அவனுடைய தாயின் பேர் என்னவா? அபியா. அபியா என்று சொன்னால், அபியா என்று சொன்னால் யெகோவா என் தகப்பன். யெகோவா இஸ் மை ஃபாதர். என் தகப்பன் யெகோவாவானவர் என்று சொல்லுகிற நல்ல அர்த்தமுள்ள ஒரு தாய்க்கு கர்த்தர் பிள்ளையை கொடுக்கிறார். அவன் எசேக்கியா என்று அழைக்கப்படுகிறான். அவன் ராஜாவாகிறான். வாசிக்கிறேன், ராஜாவாகிறவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு. ரெண்டு விதமான பார்வை உண்டு, மனித பார்வை, கர்த்தருடைய பார்வை. கவனிக்கணும், மனிதர்களுடைய பார்வை, கர்த்தருடைய பார்வை. இந்த மனிதனுடைய பார்வை நம்ம ரெண்டாய் பிரித்துக் கொள்ள முடியும். நம்ம கவனிக்கலாம், கடவுள் பார்க்கலாம். ரெண்டு விதமான பார்வை, மனிதனுடைய பார்வை, கர்த்தருடைய பார்வை. மனிதனோ எதை பார்க்கிறான்? முகத்தை பார்க்கிறான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும், கர்த்தர் இருதயத்தை பார்க்க. அப்ப மனுஷனுடைய பார்வை முகத்தை சார்ந்து இருக்கிறது, கர்த்தருடைய பார்வை இருதயத்தை சார்ந்து இருக்கிறது. முகத்துல சிரிக்கிறாங்க, மனசுல வித்தியாசம் என்று சொன்னால் கர்த்தர் உள்ளத்தை உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிற ஆண்டவர், எண்ணத்தையும் அவருடைய நினைவுகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். சரி, கர்த்தருடைய பார்வை மனுஷன். இவன் யாருடைய பார்வைக்கு நிரமான செய்யணும்? மனுஷனுடைய பார்வைக்கு இல்ல, யாருடைய பார்வைக்குங்க? கர்த்தருடைய பார்வைக்கு நலமான செய்தான். சரி, நான் சொன்ன ரெண்டு பார்வை, என்ன பார்வை? கர்த்தருடைய பார்வை, மனுஷனுடைய பார்வையை நாம் ரெண்டாய் பிரித்துக் கொள்ள முடியும். ஆயக்காரன் பரிசேயனுடைய அனுபவத்தில் இருந்து ரெண்டு பேர், ரெண்டு மனுஷன் இருக்கிற ஒருத்தன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். தேவனுடைய ஆலயத்து வருகிற ஆயக்காரன் அவன் தன்னை எப்படி பார்க்கிறான், மற்ற தேவனை எப்படி பார்க்கிறான்? பரிசேயன் தன்னை எப்படி பார்க்கிறான், தெய்வத்தை எப்படி பார்த்தான், யாரை எப்படி பார்த்தான், அந்த ஆயக்காரனை எப்படி பார்த்தான்னு சொல்லி ஒரு 5 பார்வை நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். எதவே தலைமை வந்து நாம சொல்றீங்க, ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தன்னை கர்த்தருக்கு கொடுப்பவனாய் அவன் பார்க்கிறான்.
அடுத்து அவன் தன்னை பார்ப்பது மாத்திரமல்ல ஆயக்காரனை பார்க்கிறான், அற்பமாய் பார்க்கிறான். இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லாதபடியெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லி மற்றவனை அற்பமாய் பார்க்கிற ஒரு ஒரு பரிசேயனுடைய பார்வை. கவனிக்கணும், தன்னை ஆயக்காரன் தன்னை பரிசேயன் எப்படி பார்க்கிறான், தன்னை நீதிமானாக ஜெபிக்கிறவனாக உபவசிக்கிறவனாக பார்க்கிறான். ஆயக்காரனை அவன் தாழ்வாக பார்த்து இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லாதபடியா ஸ்தோத்திரங்களை சொல்லி மற்றவனை தாழ்வாய் பார்க்கிற ஒரு பரிசேயன். ஆயக்காரன் எப்படி பார்த்தான், ஆயக்காரன் தன்னை பாவியாக பார்த்தான். அவனுக்கு பரிசேயனை பார்க்க டைமே இல்லை. ஹலோ, மற்றவனை பார்க்க நேரம் அவனுக்கு இல்ல. தன்னை பாவியாக பார்த்தான், தன் பாவங்களை மன்னிக்கிற தேவனாக கிருபை உண்டு என்று கிருபை உள்ளவரை அவன் பார்த்தான். கலைவி காமிச்சிருந்த பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசேயன் எப்படி பார்த்தான், பரிசேயன் எப்படி பார்த்தான், தன்னை நீதிமானாய் பார்த்தான், ஜெபிக்கிறவனாய் பார்த்தான், உபசிக்கிறவன் பார்த்தான், கொடுப்பவனாய் பார்த்தான், ஆயக்காரனை அற்பமாய் பார்த்தான். ஆயக்காரன் தன்னை பாவியாக பார்த்தான், அவன் பரிசேயனை பார்க்கவே இல்லை. He didn't see the negative personality. தன்னை சுற்றி இருக்கிற யாரையும் அவன் பார்க்கல. தன்னை பாவியாக பார்த்தான், தன் பாவங்களை மன்னிக்கிற தேவன் கிருபை உள்ளவர் என்று பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ரெண்டு பேரை எப்படி பார்த்தார், கவனிக்க. தேவனுடைய பார்வை, தேவனுடைய பார்வை. இதுல இன்னொரு காரியம் உண்டு. இந்த பரிசேயன் தேவனை எப்படி பார்த்தான், உபவசத்தாலும் ஜபத்தினாலும் கொடுப்பதினாலும் தேவனை திருப்திப்படுத்தி விடலாம் என்று சொல்லி பரிசேயன் தேவனை ஏதோ வாங்கி நன்மை கொடுப்பவராய் பார்த்தான். எத்தனை இருக்கீங்க தெரியல. அப்ப பரிசேயனை பார்வை இன்னும் கொஞ்சம் ஆழமா இருக்கு. வரவன் தேவனை எப்படி பார்க்கிறான், உபவசிக்கும் போது, ஜபிக்கும் போது, கொடுக்கும் போது திருப்தி அடைந்து விடுவார் என்று தேவனை குறித்த பார்வை அப்படியா இருக்கிறது. யாருக்கு? இந்த பரிசேயனுக்கு. தன்னை குறித்து ஒரு மேட்டுமையான பார்வை, ஜெபிக்கிறவன் என்ற பார்வை, ஆயக்காரனை குறித்து அற்புதமான பார்வை, தேவனை குறித்த பார்வை, ஜெபத்தையும் உபவாசத்தையும் கேட்டு என்னை ஆசீர்வதித்து விடுவார் என்கிற அந்த மாய்மாலமான பார்வை. ஆனால் ஆயக்காரனுடைய பார்வை தன்னை பாவியாக பார்க்கிறான், உபவாசத்தாலோ ஜெபத்தாலோ அல்ல, என்னுடைய பாவத்தின் நோக்கி பார்க்க நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன், ஆனாலும் உடைய கிருபை என்ன இருக்குமான்னு சொல்லி கிருபையை பார்த்தான். செம்மையானதை செய்தான். அவன் செய்த முதல் காரியத்தை தியானிக்க போகிறோம். When he became the king, அவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பாக அவன் செய்த முதல் காரியம் என்னமா வாசிங்களே, அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து அழைத்து வந்து கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உங்கள் பிதாக்கள் தேவனாகி கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். செஞ்ச முதல் காரியம் அசுத்தமா இருக்கிறத பரிசுத்தமாக்க முயற்சி பண்றான்.
நீங்க ஆக்டிவா இருப்பீங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்க டீஆக்டிவ் ஆயிருப்பாங்க.
புரியலா? அவங்கள ஆக்டிவ் பண்ண ஒரே வழி உங்களை முதல்ல ஆக்டிவ் பண்ண. பகரை குடிச்சிருக்கேன், உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த வேலை வந்திருக்கிறது. நான் அடிக்கடி உங்க கையை பிடிக்கிற காரணம் நான் இல்லை பிரதர், நீங்க நான் ஜாக்கிரதை சொல்லுங்களேன். சரி கவனிங்க, கரங்க மேல ஆமே சொல்லி, நல்ல ஒரு ஆமே சொல்லி, கனவ பழுது பார்க்கணுமா? ஆமா, கதவுல என்ன இப்ப கேள்வி கேட்டா செய்ய மாட்டேன், பிரச்சனைகளை நான் மாட்டிக்க மாட்டேன். சரி இருக்கட்டும், இதுதான் இதுதான் தேவைப்படுது. கதவு அல்ல கதவுகள், எப்படி சொல்லுங்களேன், கதவு அல்ல, சத்தமா சொல்லணும், கதவு அல்ல கதவுகள். அப்படின்னா கதவுகளை பழுது பாக்குறோம். சரி, இந்த கதவு முதல்ல எப்படி மாட்டப்பட்டிருக்கும் தியானிக்கணும். நல்ல காட்டுல வளர்ந்துருக்க சூப்பர் மரம், என்ன மரம் அப்படி வாங்க வலிக்கு, எப்படி கேட்டுருக்கு, என்ன மரம் அது? ஒலிவ மரம். நல்லா அப்படி வளர்ந்துருக்குது, தடைச்சிருக்குது. இப்ப வந்து கத்திரிக்கு வருவாங்க, எதுக்கு? ஒலிவ மரத்தை அறுக்கு. ஆமா பாருங்களேன், இந்த ஒலிவ மரத்தை அறுக்கும் போ அதுக்கு வலிக்கும், என்ன பண்ணும், ஒலிவ மரத்தை அறுக்கும் போது வலிக்கும், வலிக்கும் போது பொறுத்திருக்கு. ஐயோ, எல்லா மரத்தையும் விட்டுட்டு என்ன மாத்திரம் அறுக்கிறாய்களே, நீ மாத்திரம் அறுக்கப்படும் தெரிஞ்சுக்க, உன்னை ஒரு ஆயத்திற்கு கதவாய் கத்த மாற்றிக்கொண்டிருக்கிறார். நீ அடிக்கப்படும் போது உடைக்கப்படும் வெட்டப்படும் புரிந்துகொள், ஓஹோ என்னை கத்த ஒரு ஆலயமாய் மாற்றிக்கொண்டிருக்கிறாரு, ஆலயத்தின் கதவாய் என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறாரு. எல்லாம் அறுத்துருவான், எல்லாம் வலிக்கும் பாருங்க, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த மரத்தை நல்லா அறுத்து நான் தூக்கிட்டு வருவாங்க. ஹலோ, என்ன செய்வாங்க, தூக்கிட்டு வருவாங்க. பாருங்க, நீங்க மரத்தோட அறுக்கப்பட்டா உங்களை தூக்குவாங்க. நீங்க தூக்கப்படும் தெரிந்து கொள்ளுங்க, ஆஹா என்ன பயங்கரமா தூக்கலாம் நினைக்க வேண்டாம், சீக்கிரமா கீழே போட்டுருவாங்க. சீக்கிரமா செய்வாங்க, கீழே போட்டுருவாங்க. கீழே போட்டா எங்க போடுவாங்க, வெயில போட்டுருவாங்க. இங்க போட்டுருவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. வெயில பாருங்க, வெயில காஞ்சி கருவாடா கிடக்கணும், அப்பதான் மேல இருக்க தோலெல்லாம் காயும். ஹலோ, சில நேரங்களில் ஆண்டவோட காய விட்டுருவாரு, எது தெரியுமா, உன் மேல இருக்க தோலெல்லாம் காஞ்சு தோல் குடிக்கணும். அங்கதான் தோல் உரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், கைய பிடிச்சிருங்க பக்கத்துல, தோல் உரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். அப்ப நீ கதவா மாறணும்னா தோல் உரிக்கப்பட்டால் மாத்திரமே தான் நீ கதவாய் மாற முடியும். சில நேரங்களில் வெயில கிடக்க வேண்டியிருக்கும், சில நேரங்களில் சூடு சூடு அனுபவிக்க வேண்டியிருக்கும், சில நேரங்களில் நீ தனிமையா கிடக்க வேண்டியிருக்கும். கவலைப்படாத, நாள் ஒன்று வரும், கர்த்தர் உன்னை கதவாய் மாற்ற முடியாது. நீ அபிஷேகம் நிறைந்த ஒரு கதவாய், நீ அபிஷேகம் அநேகரை உள்ளே வரவழைக்கிற, அநேகரை வெல்கம் பண்ற, அநேகருக்கு பாதுகாவலாய், அநேகருக்கு உறைவிடமான ஒரு கதவாய் கர்த்தரை மாற்றும்படியாக உன்னை அறுக்க வேண்டிய அறுக்கிறாரு, உன்னை போட வேண்டிய போட்டிருக்கிறாரு, உன்னை சரி பண்ண வேண்டிய சரி பண்ணி கொண்டே இருக்கிறாரு. உப்பை கொண்டு உபதேசத்தை கொண்டு உன்னை தேய்க்கிறது, உன்னை பாலிஷ் பண்றது. நீ சந்தோஷம், பூவை பார்த்தா சந்தோஷம்,
விசுவாசம் பூ எதை குறிக்குது? விசுவாசம். என்ன பூ எதை விசுவாசம்? நான் சின்ன செடியா இருந்தேன், நான் எப்போ அப்படியே அவன் இலையா மாறினேன், நான் மொட்டா இருந்தேன், இப்போ நான் யாராயிட்டேன்? மலராயிட்டேன். நாளைக்கு நான் காயா மாறுவேன், அப்புறம் நான் கனி கொடுப்பேன். இந்த இந்த எதிர்காலத்தை குறித்த ஒரு ஒரு வெளிப்பாடு தான் பூ. நடந்து வந்தவர்கள் 6 லட்சம் புருஷர்களுக்கு ஆகாரமாய் மாறிற்று. வெறும் 12 நீருற்று 70 மரங்கள். இதுமா 6 லட்சம் புருஷ 30 லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேலர்களுக்கு அதுவே ஆதாரமாய் மாறுது. அப்படின்னா இந்த இடம் ஒருவேளை சின்ன ஆலயமா இருக்கலாம், ஆனா லட்சக்கணக்கான மக்களுக்கு இது 6 லட்சம் மாறும் என்கிறதுக்கான அடையாளத்தை கர்த்தர் ஓமேல போடுறாரு. ஓமேல போடுறாரு. அப்ப வெட்டப்பட்டது வெட்டப்பட்டது ஆனா வெட்டப்பட்டது நல்லதுக்கு வெட்டப்பட்டது நல்லது. ஓமே உளி விழுந்துட்டே இருக்குது. என்ன நடக்குதுல? என்ன காரணம்? குத்திக்கிட்டே இருக்காரு, என்ன வெட்டிக்கிட்டே இருக்காரு. வெட்டி முடிச்சா தெரியுது நீ ஒரு ஆராதனை. சார் எத்தனை பேர் இருக்கீங்க தெரியலையே. சில நேரம் உனக்கு குத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், உனக்கு உனக்கு மனசெல்லாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், சுத்தம் உனக்கு என்னென்னமோ நடக்கிற மாதிரி இருக்கும். கத்தவனை செயல்படுத்த வைக்கிற என்ன காரணம் தெரியுமா? உனக்கு ஒரு ஆராதனையாக நீ மலர்கிற, நல்ல மலர்கிற, நல்ல மலராக நீ அபிஷேகம் நிறைந்த வல்லமையும் அதிகாரத்தையும் உள்ள ஒரு சீசத்துவ சிந்தை உள்ள நல்ல ஒரு பேரிச்ச மரமாக உன்னை மாற வேண்டும் என்று கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. இப்படி உருவாக்கப்பட்ட மரம் இப்ப என்ன போச்சு? இப்படி உருவாக்கப்பட்ட கதவு இப்போ பழுதாகி போச்சு. கதவு வச்சிருவேன். ஓஹோ, உங்க ஆராதனையில பழுது இருக்கு, உங்க விசுவாசத்துல பழுது இருக்கு. உங்களுடைய அபிஷேகம், அதாவது நீங்க மற்றவர்களுக்கு சீசனா இருக்க வேண்டிய 12 நீரூற்று 70 பேரிச்ச மரமா இருக்கிற இந்த பேரிச்ச மரங்களை போல சீசத்துவ சிந்தை உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. இதை பழுது பார்த்து சரி பண்றதுதான் கர்த்தர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்காரு. கரங்களை மேலதான் உயர்த்தி ஒரு அமைச்சிருக்க. அப்ப எங்கேயோ 6 அதுல ஒரு பழுது ஆகி போச்சு. ரொம்ப நாள பூட்டப்பட்டு கிடந்தது. சீக்கிரம் திறக்கிறான். திறந்தவனை பார்த்த முதல் காரியம் 6 அதுல பழுது, விசுவாசத்துல பழுது, அப்புறம் அபிஷேகத்துல பழுது, சீஷத்துவத்துல பழுது. இத சரி பண்ணிட்டு தான் மத்த வேலைங்கிற முடிவு பண்ணிட்டான். இதை சரி பண்ணாலே போதும், உள்ள இருக்க அசுத்தமெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். எதை சரி பண்ண முதல்ல? இது ஒலிவ மரத்தை சரி பண்ணிட்டா போதும், கேருமீனை சரி பண்ணிட்டா போதும், மலரும் பூம்பத்துக்களை சரி பண்ணிட்டா போதும், அதாவது பேரிச்ச மரம் அதை சரி பண்ணா போதும். என் வாழ்க்கை இதெல்லாம் சரி பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற அசுத்தமெல்லாம் சரி எடுக்கிறத இசைக்கா புரிஞ்சுட்டான். கர்த்தர் அப்படியாக இசைக்கா நடந்தது போல உங்களையும் என்னையும் நடத்துவாராக. நல்ல செய்திட்டு போயிடாதீங்க. தயவு செய்து எங்கெல்லாம் ஆராதனை பழுதா கிடக்குதோ அதெல்லாம் இன்னைக்கு சரி பண்ண கதை கிருப பாராட்டு வரா. எங்கெல்லாம் ஆறாவது ஆறாவது பாட்டு பாட துதிக்க முடியல, இந்த பாட்டு போர் அடுத்த பாட்டு இல்ல இல்ல ஆறாவது நீங்க பாடல ஆராதனை ஆராதிப்பு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். பாடுகிற நபரல்ல ஆராதனை, அவர்கள் பாடுகிற தெய்வமே நம்முடைய ஆராதனை. ராகம் இல்லாம பாடலாம், தாளம் இல்லாம பாடலாம், ஆனா அவர்கள் பாடுகிற உள்கருத்து சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லிவிட்டால் உன்னால் ஆராதிக்காம இருக்க முடியாது. பெருமை சிறைச்சாலும் ஆராதிக்க பவுலுக்கும் சிலாவுக்கும் முடிஞ்சது. சிங்க கெமிக்கலும் தானியால் ஆராதிக்க முடிஞ்சது. நான்
தப்புவித்தார் சொல்லுவோம். ஆமென். என் ஆண்டவர் ஆராதித்த ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை தப்புவித்தார் சொல்ல முடியாது. என்னக்கார அவன் சித்தத்தை பார்க்கல, கிருபைய பார்க்கல, சிறைச்சாலைகளை பார்க்கல, பரிசுத்தமான எதையும் பார்க்கல, ஆராதனை மாத்திரம் பார்த்தாங்க. முதல்ல சரி பண்ண வேண்டிய விஷயம் ஆராதனை. ஆராதனை சரியா இருந்தா போதும். ஆராதனை சரியா இருந்தா அந்த கதவை பொழுது பார்க்கணும். அடுத்தது விசுவாசம். சொல்லுங்க என்னது விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாத விசுவாசம் என்றால் என்ன? என்னால முடியாதுங்கிற விஷயத்தை நான் நம்புகிறவர்களால் முடியும் என்பது விசுவாசம். என்னால எது முடியாதோ நான் நம்புகிறவர்களால் அது முடியும். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் மக்கள் பூக்கத்தை போதட்டும். உன் கதவை பார்க்கறவங்க விசுவாசத்தை பார்க்கட்டும். உன்னை பார்க்கறவங்க ஆராதனை பார்க்கட்டும். உன்னை பார்க்கறவங்க விசுவாசம் என்னது என்பதை பார்க்கட்டும். கதவு என்ன போச்சு? என்ன போச்சு?
எனக்கு இங்க தான் இந்த அன்பார்லிமெண்ட் ஆக்ஷன்லாம் வருது. சில ரகங்களாம் பேசுறது அன்பார்லிமெண்ட் ஆக்ஷனே வருது. தூக்குதான் வராது, நல்லா பேச முடியும். உங்களை பார்த்தது எனக்கு தினமும் ஆகுது. என்ன காரணம்னா, நீங்க அன்பார்லிமெண்ட் உட்காந்துருக்கீங்க. நான் அன்பார்லிமெண்ட் ஏதோ பண்ணி ரெடி பண்ணிட்டு அடிக்கடி டைம் வர பார்க்குறீங்க. ஏங்க என்ன விட பிஸியா நீங்க இல்ல, வீட்டுல போய் திரும்ப என்ன செய்யணும், சிக்கனோ மட்டனோ பட்டாசு அடிக்கணும், உட்காந்துருக்கிறத பார்த்தா மட்டா பச்சுன்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு கூட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க, நான் சோதரிப்போம் ஆரம்பிச்சிருப்பாங்க. எனக்கு அடிக்கிற அங்கே இது முடிச்சு அங்க ஓடணும். கவலைக்கு கிளவி தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கதவு எப்ப பழுதாகும் சொல்லுங்க பார்ப்போம். எப்ப பழுதாகும் கதவு? பழசானா பழுதா? எப்படி பழசாச்சுன்னா கல்லோடு சரியா சேர்க்கல, சேர்ந்து பிரச்சனை இல்ல, கொஞ்சம் கேப் ஆச்சுன்னா என்ன செய்ய மாட்டேங்குது என்ன செய்ய மாட்டேங்குது? அதை பழுது பார்த்து சரி பண்ணணும். எங்கெல்லாம் சேர முடியல அதெல்லாம் செய்யணும். சில நேரங்களில் நீ கொஞ்சம் நீண்டு கொடுக்க வேண்டியிருக்கும், சில நேரங்களில் நீ கொஞ்சம் செதுக்கி கொஞ்சம் சரி பண்ண வேண்டியிருக்கும். ரெண்டு கதவு ஒன்றா சேரணும்னா, ரெண்டு கதவு ஒன்றா சேரணும்னா சில நேரங்களில் ஒரு கதவு தூக்க வேண்டியிருக்கும், ஒரு கதவை கதவு மேலே மாதிரி சத்தம் வரும். அப்படின்னா சிலர் யாரோ ஒரு சிலர் என்ன செய்யணும், தங்களுடைய தங்களுடைய கேரக்டர்ஸ் தங்களுடைய குணங்களை தூக்க வேண்டியிருக்கும். நான் அப்படி இருக்க கூடாது. சில என்ன செய்யணும், உங்க கேரக்டரை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். நம்ம அந்த கௌரவத்தை விட்டா நம்ம கதவு என்ன செய்யாது, அது பழுது பார்க்க கதவை மாறிடும். நம்ம கொஞ்சம் இருந்து கொடுத்தா ரெண்டு கதவு சேர ஆரம்பிச்சுதான் ஆட்டோமேட்டிக்கா பழுது சரியாயிடும். ஹல்லேலூயா. சில இடங்கள்ல போட்டு தேய்க்க வேண்டியிருக்கும் கழுத்து கதவை, சின்னதாக சில இடங்களை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வச்சு அடிச்சு சரி பண்ண வேண்டிய என்ன காரணம், கதவை பழுது பார்க்கணும். கதவு இந்த போல்ட் சரியா போட்டதான் எங்க தூக்கணும், எங்க எங்க கேப் இருக்கணும் தெரியும். இந்த போல்ட் என்னது? தாழ்பால். அது சித்தி மரம். அல்லேலூயா. ரெண்டு பசங்க எந்திரிங்களா? ரெண்டு பசங்க எந்திரிங்களா? ஐயோ அடியா பாருங்க. சோ பாருங்க, ரெண்டு ரெட்டை கதவு. இது என்ன கதவு? இந்த கதவு ரெண்டு ஆல்மோஸ்ட் பாருங்க, ஒரு கதவு மேல நிக்குது, தூக்கண்டா. இப்ப கதவு என்ன செய்யுது? கொஞ்சம் மேல இருக்குது. இந்த ஆரம்பத்துல கதவு எப்படிதான் இருந்துச்சு, ஆனா இப்போ ஒரு கதவு பெருசா தெரியுது. ஒரு கதவு என்ன பண்ண தெரியுமா, ஒரு கதவை ஒரு கதவை என்ன செய்யணும், இப்படிக்கா தூக்கணும். இவன் ரொம்ப தூக்க முடியல, ஒரு கதவை ரொம்ப தடவை கூடாது. அப்போ கரெக்டா என்ன செய்ய போச்சு, சீட் ஆசை எப்படி தெரியும், தாழ்பால் போட்டு தாழ்பால். தாழ்பால் யாரு? சித்தி மரம். சித்தி மரம் குறிக்கிறது கட்டாய. அப்போ இவனுக்கு கிறிஸ்துவின் அனுபவம், இவனுக்கு கிறிஸ்துவின் அனுபவம் சரியா ஆவிக்கு ஒத்து போச்சுதான். தாழ்பா செட் ஆகி போச்சு, மரணம் செட் ஆகி போச்சு, ஆரம்பம் செட் ஆகி போச்சு, விசுவாசம் செட் ஆகி போச்சு, பழுது பார்த்தாச்சு. ஹலோ இருக்கீங்க? தெரியல புரிஞ்சவங்க சொல்ல பார்க்கலாம். உனக்கும் நண்பனுக்கும் பிரச்சனை சொன்னா அவனுக்கு கிறிஸ்துவின் அன்போம், உனக்குள்ள கிறிஸ்துவின் அன்போம், சரியா மேட்ச் சிட்டி மரம் சரியா போல்ட் மட்டும் சேர்ந்துச்சுன்னா போதும், பிரச்சனை சாரு. செட்டாயிரும் விசுவாசம் செட்டாயிரும் நீ பூவத்தான் மாறிடுவாய் மாறுவ நீ ஆலயத்துக்கு கதவாய் இருக்க வேண்டும்.
பார்த்தா கவனிக்கிறீங்க தெரியல. நிறைய பேர் எங்கேயோ பார்த்துக்கிறீங்க, அப்படிதான் கவனிக்கிறீங்க தெரியல, எல்லாம் கவனிங்க. ஆமா, ஆயத்த கதவுட சேர்ப்பு மாறுறதுக்கான காரணம் நான் சொன்னேன், விட்டத்தோட செய்யல, சரியா சேர்த்திருக்க, தரிசனத்தோட சேர்த்திருக்கல. கல்லோட கலரை குறிக்கிறது இந்த கல் மீது சபை கட்டணும். தரிசனத்தோட சரியா கதவு சேர்த்திருக்கும்னா ஷேப் மாறாது, கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சா ஷேப் மாறிடும். அடுத்து கதவு எப்படி ஷேப் மாறுச்சுன்னு சொன்னா, கிளைமேட் மாறும்போது கதவு மாறும். எப்படி? ஹோ, கோல்டு கிளைமேட்ல கதவு எப்படி ஆயிடும்? எப்படி ஆயிருக்கு? நல்ல வெயில் இருக்கும் போது இந்த கதவு எப்படி இருக்கும்? ஈஸியா திறக்கலாம், ஈஸியா மூடலாம். ஆனா கிளைமேட் கொஞ்சம் மாறும் போது, கொஞ்சம் கோல்டு சிச்சுவேஷன் வரும்போ, கொஞ்சம் காற்று அதிகமா இருக்குமோ, கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்குமோ, மரம் ஆட்டோமேட்டிக்கா உப்பிடு. மரம் ஆட்டோமேட்டிக்கா செய்தது திரும்பி நாலு வருஷம் வரும்னா சன் பட வேண்டியது. சன் பட்ட என்ன பண்ற, பழைய குவாலிட்டி இல்லாம நீ அதிகமா சுவிக்கிறது. உங்க தன்மை ரெண்டு பழகம் அப்படி இருக்கணும். நீங்க தான் கதவாய் கதை வச்சிருக்கிறார். முதல்ல இசை செய்த காரியம், அவன் ஆலயத்தின் கதவுகளை பழுது பார்த்தான். நீங்களும் ஆலயத்தின் கதவுகளை பழுது பார்ப்போம். கண்ணில் மூடி கரங்க ஆண்டவர் ஆலயத்தின் கதவுகளை பழுது பார்க்க ஒரு விஷயம். இந்த கதவு தான் ஆத்துமா ஆலயம். இந்த கதவின் வழியாக தான் நிறைய ஆத்துமாக்கு வருவாங்கயா. இந்த கதவு கூட்டப்பட்ட கதவா இருக்கக்கூடாது, திறந்த கதவா இருக்கணும், நல்ல செயல்படுற கதவா இருக்கணும். இந்த கதவு திறந்தாதான் ஆத்துமாக்கள் உள்ள வருவாங்க. இந்த கதவு சரியா திறந்து சரியா ஃபங்க்ஷன் ஆனாதான் அநேக உள்ள வருவதற்கு வசதியா இருக்கும். அநேக ஆத்துமாக்கள் வர வேண்டுமா? முதலாவது கதவுகள் பழுது பார்க்கப்பட வேண்டும். கழுது கதவுகள் பழுது பார்க்கணும். பின்பாக உள்ள இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வெளியீடு சுத்தம் பண்ண, அடுத்த வாரம் அடிச்சதுன்னா வெளியே வந்து சுத்தம் பண்ணப்பட வேண்டிய பாத்திரங்கள் பேச போறோம். ஒரு 16 நேரத்துக்கு நம்ம ஜெபிச்சோம் கொஞ்சம், அந்த 16 பாத்திரங்களை வெளியே கொண்டு போய், 21 பாத்திரங்கள் உண்டு, அந்த 21 பாத்திரத்தை வெளியே கொண்டு வந்து போட்டு அதையெல்லாம் சுத்தம் பண்ணி நம்முடைய ஆலயத்தை ஜொலிப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். கேதுரையின் ஆறு நமக்காய் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த கேதுரையின் ஆற்றிலே போட்டு அவற்றையெல்லாம் சுத்திகரிக்கிற கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இந்த வசனம் எனக்கு புரிஞ்சிருச்சு. என் இருதயம் ஆலயத்துக்கு பிரவேசிக்கிற கதவுகளை நான் சரி பண்ணுவேன், அந்த கதவுகளை நான் பழுது பார்த்து அதை நான் சரி பண்ணுவேன்னு சொல்ற பிள்ளைங்க மாத்திரம் எதுவா எழுப்பி இருக்கும்படி அப்பா கேட்கிறேன். இது வசனம் கேட்டுட்டு போகல, நோட்ஸ் எடுத்துட்டு போவதுக்கு அல்ல. இது ஆவிக்குரிய பிள்ளைகள் கனமாய் போய் எடுத்துக்கொண்டு இதை புரிஞ்சுக்கொண்டு ஆண்டவரே, ஓஹோ நான் ஒரு ஆலயத்துக்கு கதவான கதவை வச்சிருக்கிறாரு. நான் இரட்டை கதவு, நான் சிங்கிள் கதவு இல்ல. நான் மற்றொரு நண்பரோடு, மற்றொரு நம்பியோடு, மற்றொரு சகோதரத்தோடு, மற்றொரு சகோதரியோடு இசைந்தே நான் கதவாக வைக்கப்பட்டிருக்கிறேன். ரெட்டை கதவு எதேவனுக்கு ஒரு கதவு வச்சிருக்க முடியும். ஏன் ரெட்டை கதவு வச்சா தெரியுமா? நீங்க ஒருமித்து மாசம் பண்ணுவது அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. ஐக்கியம் அது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? உடஞ்ச பாத்திரத்தை தண்ணி ஊற்றுவதில்ல, பிளவுபட்டிருக்கிற கதவுல அது பழுது பார்த்து தான் செய்வாங்க. அது பிளவாந்துட்டு போட்டு நம்ம கதவு பாருங்களேன், ஒரு கோவம் தொங்கிக்கிட்டு ரைட்ல ஒரு கொஞ்சம் கேப் இருக்கு, நீங்க பாருங்க. ஒரு நல்ல நீ கதவுல பாருங்க, அந்த கதவை பழுது பார்க்கணும். எப்படி பழுது பார்ப்பாங்க? இன்னும் ஆணி ஆணி அடித்து என்ன செய்வாங்க? செவரோடு நல்லா சேர்த்து அடிப்பாங்க. ஆமா, விட்டத்தோடு சேர்த்து தரிசனத்தோடு சேர்ந்தா போதும். ஒரு கதவு தரிசனம் நல்லா சேர்ந்து இப்படிதான் ஷேப் பண்ணி காமிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கதவு தூக்கி வச்சிடலாம். அமைச்சிருங்களேன். யார் அந்த ஒரு கதவு என்னை சீர்படுத்த ஒப்பு கொடுக்க சொல்ல ஒரு கதவு, அந்த கதவை தூக்கி சரியா நிறுத்திட்டுனா போதும் உன்னோடு கூட இசைத்திருக்கிற அநேக கதவுகளை தூக்கி நிறுத்த முடியும். இது சரியா எப்படி தெரியும்? கிறிஸ்துவும் கிறிஸ்துவும் இணைக்கப்படுவார். உனக்கு இருக்கிற கிறிஸ்துவின் சேகமும் உன் சகோதர கிறிஸ்துவின் சேகமும் ரெண்டும் இணைக்கப்படும் போது தெரிந்து கொள்ள முடியும் எங்க சபைக்கு கதவு சரியாயிருச்சு, எங்க பழுது பார்க்கப்பட்டாச்சு, பழுது பார்க்கப்பட்டாச்சு, பழுது பார்க்கப்பட்டாச்சு. பழுது பார்க்க இசைக்க செய்த முதல் காரியம் பழுது பார்த்து கட்டினார். பழுது பார்க்க பழுது பார்க்க விரும்புறாரு. உன் ஆறுதல ஒரு மாற்றம் பாருங்க, அவங்க வாய் இது வரைக்கும் சரியா துதிக்கல, துதியில ஒரு மாற்றம். உங்க வாய் விசுவாச அறிக்கைகளை பேசுற, விசுவாச அறிக்கைகள் பேசுவது ஒரு மாற்றம். உங்க 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 பூங்கொத்து போல் இருக்கணும். எப்படியா எப்படிங்க? எங்க எதுக்குமா பூ கொடுக்கமா கவனிக்கமா எதுக்குமா பூ கொடுக்குறாங்க? எதுக்கு பூ கொடுக்குறாங்க? பூ எதுக்கு கொடுக்குறாங்க?
ஃப்ளவர் கொடுக்கலாம், ஹலோ வெல்கம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், எது கொடுக்குறாங்கன்னா சந்தோஷம். அந்த பூவை பார்த்து நம்ம என்ன வந்தது, ஒரு சந்தோஷம். கோவமெல்லாம் மறந்துருச்சு, பூ பூவை கொடுக்க வந்துருச்சு, அவன் கோவமெல்லாம் மறந்துருச்சு. பொக்கேஸ்னால பாய்ங்க, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படி ஒரு பொக்கே அனுப்பலாம். கோவப்படுற அம்மா சரி கிடையாது. ஆமாம், பொக்கே பூ எதை எதை குறிக்குது, சமாதானத்தை சந்தோஷத்தை குறிக்குது. பூ என்றைக்குமே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குறிக்குது. பூ என்றைக்குமே மன மகிழ்ச்சியை குறிக்குது. பூ என்றைக்குமே ஒரு வாசனையை குறிக்குது. அவங்க உங்க வாழ்க்கையிலுடைய கசப்பு உருதா மாறி சிரிச்சு சமாதானத்தை காண்பிக்கிற நல்ல அனுபவத்துக்குள்ள கர்த்தர்கள் பணங்களை சரி பண்ண துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. கதவு செட்ட கரணம் ஃபோர்ஸா திறந்து விடும்போது கதவு ஆட்டோமேட்டிக் யூஸ் ஆகுது. எதுக்கு கதவு ரொம்ப யூஸ் ஆகும்போது பாவம், ரொம்ப நாள கண்ண சரி கதவு தன்னை எரியாமல் யூஸ் ஆயிருது, ரொம்ப நாள பிரயாசப்படுற அது உனக்கு பயணத்து கொண்டதுதான். இன்னைக்கு தேவன் அருகில வந்து உன்னை தொட்டு உன்னை சரி பண்ணி உன்னை திரும்பவும் பழைய ஸ்தானத்துக்கு நீ பலவீனமா இருக்கிற இடத்த தான் சீர் பண்ணி பழைய நிலைமை கூட தூக்கி வச்சு உன்னை அழகு மார்க்கிற அந்த ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்காரு. எத்தனை பேர் நீங்க தெரியல கரங்களை மேல உயர்த்தி நான் புரிஞ்சுட்டேன் பாஸ்டர், நீங்களே விவரிச்சுக்குவீங்க, உங்களுக்கு தெரியும் இதை வியாக்கடிச்சுக்கலாம் தெரியும். எந்த நிலையில கதவு இருக்கணுமோ அந்த நிலையில் அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உற்று வீசிக்கிட்டோம். கதவுகள் உயருங்க, கதவுகள் உயருங்க, மகிமையின் ராஜா உற்று வீசிக்கிட்டோம். யார் அந்த மகிமையின் ராஜா? நல்லா வசனம் தெரியும், ஏசு வாசனை என்று கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. கதவு திறக்கப்பட வேண்டும், கதவு திறக்கப்பட வேண்டும் என்றால் கதவு சரியாக மாட்டப்பட வேண்டும். கதவு சரியாக மாட்டப்படட்டும், கதவு சரியாக மாட்டப்படட்டும். தச்சர்கள் கொல்லர்கள் அவர்கள் பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. யார் கல்லைய வல்லமையால தச்சர்கள் கொல்லர்கள் பிடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு மீண்டும் ஒரு விஷயத்தை நம்ம பேசுறது, தச்சனும் கொரோனமாய் மாறி உன் ஆலயத்தை சரி பண்ணு, உன்னுடைய கதவுகளை சரி பண்ணு. உண்மையாகவே செய்து எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருக்கு, கண்ணி பிடிக்கிறாங்க மேலே உயர்த்தி இந்த ஆராதனையில எங்காவது பழுது இருக்குன்னா இன்னைக்கே சரி பண்றேன், என் விசுவாச அறிக்கையில எங்காவது பழுது இருக்குன்னா அது இன்னைக்கே நான் சரி பண்றேன், என்னுடைய அபிஷேகத்துல என்னுடைய சீஷத்துவ முயற்சியில எங்கேயாவது பழுது இருக்குன்னா அது இன்னைக்கே நான் சரி பண்றேன்னு சொல்ற பிள்ளைங்க கரங்களை மேல உயர்த்தி சரி பண்றேன். உனக்கு இருக்கிற கிறிஸ்துவின் அன்பும் உன் குடும்பத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் அன்பும் சரியா பொருந்திருச்சுனா போதும், கதவு அசையாம ஸ்ட்ராங் ஆகிடும். நல்ல கதவுகளாய் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நல்ல தெய்வமே நோக்கி பார்த்து வசனம் பேசியிருக்கேன், பிரசங்கித்திருக்கேன், பிரசங்கித்த நானும் நல்ல ஒரு கதவாய் என்னோடு கூட இசைந்திருக்கிற இரட்டை பறவைகளாய் என்னுடைய விசுவாச குடும்பங்களும் எல்லாம் சேர்க்கப்பட்டு நாங்கள் நல்ல கதவுகளாய் வாழ்ந்திருந்து அநேக ஆத்து மக்கள் திருச்சபைக்கு வருவதற்கு நாங்கள் ஒரு முகாந்திரமாக இருக்கிறது உதவி செய்யும். எங்கள் சபையை பார்க்கிறவன், கதவுகளை பார்க்கிறவங்க அடவரே ஆராதனையை பார்க்கட்டும், விசுவாசத்தை பார்க்கட்டும், சீஷத்துவத்தை பார்க்கட்டும். மனாந்திரத்தில் வருகிற பிள்ளைகள் எங்களை கண்டு மீண்டும் மனாந்திரத்துக்கு புறப்பட்டு செல்லவும் ஆயத்தமாகிற நல்ல சபையாக எங்கள் சபையை கற்று ஆசீர்வதிங்க. கதவுகளுக்குள் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் எடுத்து போடுங்க. குடும்பங்களை அப்படியே ஆசீர்வதிங்க. குடும்பம் என்கிற கதவுக்குள்ளாக இருக்கிற விருசலை சரி செய்து குடும்பங்களில் ஆராதனை, குடும்பத்திலே விசுவாசம், குடும்பங்களிலே நன்மை உண்டாகும்படிங்க. உள்வாங்கிக் கொண்டு தங்களை சீர்படுத்திக் கொண்டு தேவநாமத்தை அதிகமாக உயர்த்த உதவி செய்யும். அன்பின் வாழ்த்துதோடு வெளிப்பட கிருபை பாராட்டணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவான். அவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய சமாதான சந்தோஷம் மனிதர்கள் சுகமாக இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லோரும் ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.